இன்னைக்கு உங்கள் அடுப்பாங்கறையில நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு பன்னீர் ரெசிபி பார்க்க போறோம். இதை வந்து நம்ம ஸ்டார்டராக சாப்பிடலாம், ஏதாவது பார்ட்டி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இது செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீர் யூஸ் பண்ணி இன்னைக்கு ஹனி பன்னீர் செய்ய போகிறோம். ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பன்னீரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ப்ளஸ் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ நம்ம போன்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் இதை நம்ம கரெக்ட் அமௌண்ட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 300 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், தேவையான அளவு உப்பு. கார்லிக் பவுடர் இல்லை அப்படின்னா பூண்டு இருக்குல்ல, ரெண்டு பல்லு பூண்டை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் போட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா எல்லாம் ஈவனாக பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து அப்படியே ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற விட்டுற போகிறோம். ஸோ தட் நமக்கு வந்து பன்னீரில் எல்லா ஜூஸஸும் நல்லா இறங்கிடும். அடுத்து நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் நம்ம 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் டேப்பியோகா ஃப்ளார் இல்லைனா கார்ன்ஃப்ளார், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் இல்லைனா பூண்டு பேஸ்ட், 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு. ஸோ இதை நல்லா வந்து ஈவனாக பரவற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல திக்கான பேட்டர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பேட்டரில். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி நல்லா திக்கான பேட்டரை நல்லா வந்து பன்னீர் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா கவர் பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வந்தோடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லேயே இருக்கட்டும். ஹோம்மேட் டொமேட்டோ சாஸோட ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அந்த லிங்க் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தேன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பாயில் ஆகக்கூடாது. ஸோ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இனிப்பான, டேஸ்டியான, அதே நேரத்தில் கிறிஸ்பியான ஒரு ஹனி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டார்டராக இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியோடு மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன், பை பை.